நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் கடந்த வருஷம் இறுதியில் நடக்கும்னு கூறப்பட்டுச்சு. ஸோ கடந்த 2019 முடிஞ்சு 2020 தொடங்கி கொரோனா தடையும் 5 மாத காலம் அமலான நிலையில் அவர்களது திருமண பேச்சுங்கிறது கிணற்றில் போடப்பட்ட ஒரு கல்லு மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ நயன்தாரா என்னென்ன ப்ராஜெக்டில் இருக்காங்க அப்படின்னா, நெற்றிக்கண், மூக்குத்தி அம்மன், அண்ணாத்த, காத்து வாக்கில் 2 காதல் ஆகிய படங்களை நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. அதே சமயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து சமீப காலங்களில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பல கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க. அதாவது ஒரு பரிகார பூஜைக்காண்டி போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் குடும்ப ஜோதிடர் என்ன சொன்னார் அப்படின்னா, திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போங்க, அங்கே போய் ஒரு பரிகார பூஜை செஞ்சுட்டு வாங்க, அப்போ தான் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ வந்து இப்போ COVID-19 லாக்டவுன் இருக்கிறதுனால எந்த கோவிலுமே வந்து செயல்படுறது இல்லை. ஸோ அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். இதே சமயத்தில் இந்த திருமணத்தில் வேறெதும் மாற்றம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் எல்லார் மனசுலையும் எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.